வணக்கம் நண்பர்களே, நான் ஆறுமுகசாமி. மூர்த்தி சிறியதாக இருந்தாலும் கீர்த்தி பெரியதுன்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழில் ஒரு பேச்சு வழக்குண்டு. அதை மாதிரி ஒரு சின்ன நாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஆப்பிரிக்காவில் இப்படி ஒரு நாடு இருக்குது பலருக்குமே தெரியாது, ஆனால் அங்கே 1,000,000 பேர் வந்து வாழ்கிறாங்க. இதில் என்னடா விசேஷம் பார்க்கீங்களா, இந்த நாட்டில் உலக வல்லரசுகள் எல்லாமே அவங்களோட படைகளை வந்து இந்த ஒரே நாட்டில் குவிச்சு வச்சுருக்காங்க. என்னடா இது புது கதையாக இருக்குதுன்னு பார்க்கீங்களா. ஆமாங்க, சீனா, அமெரிக்கா, இத்தாலி, ஜெர்மன், ஸ்பெயின், அரேபியா, அமெரிக்கா, ஜப்பான், பிரான்ஸ்ன்னு சொல்லி எல்லா நாட்டோட படைகளும் இந்த ஒரு நாட்டில் இருக்குது. ரஷ்யாவும் இந்தியாவும் இங்களோட படைகளை வந்து இங்கே நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி எங்கே இந்த நாடு இருக்குதுன்னு பார்க்கீங்களா, சூயஸ் கால்வாய்க்கு தெற்க ஏமனுக்கு நேர் எதிரில் ஆப்பிரிக்காவில் இந்த நாடு இருக்குது. இந்த நாட்டோட பேர் வந்து ஜெபூட்டி. வித்தியாசமாக இருக்குல்ல இந்த பேர். இந்த ஜெபூட்டி நாட்டில் எதுக்காக இவ்வளோ நாடுகளும் அவங்களோட படைகளை வச்சுருக்கு பார்த்திங்கன்னா, போர் அப்படின்னு ஒன்று வந்தால் இந்த ஜெபூட்டி வந்து யார் வசம் இருக்குதோ அவங்க தான் சூயஸ் கால்வாயை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நாடாக இருக்கும். சூயஸ் கால்வாய் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு ஒரு கப்பல் அந்த சூயஸ் கால்வாயில் மாட்டிக்கிட்டு வாரக்கணக்காக அந்த சூயஸ் கால்வாய் அடைபெற்றிருந்த விஷயம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உலக நாடுகளையோடைய பொருளாதாரத்தை அசைச்சு பார்த்தது இல்லையா, அந்த சூயஸ் கால்வாய் ஓரத்தில் தான் இந்த நாடு வந்து இருக்குது. மேப்பில் பாருங்கள் தெரியும். இதனால் ஜெபூட்டியில் படைகளை நிறுத்துறதுக்கு வல்லரசுகளிடையே கடுமையான மோதல் வந்து நிகழ்ந்தது. ஊரில் இருக்க தாதா எல்லாம் வந்து உன் வீட்டை எனக்கு வாடகை கொடு அப்படின்னு கேட்டால் நமக்கு எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த ஜெபூட்டியோட அரசாங்கத்துக்கு வந்து இருந்தது. அதுக்கு பின்னாடி சரி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி சரி எல்லாரும் வந்து படைகளை நிறுத்திக்கிட்டுக்கப்பான்னு சொல்லி வஞ்சகம் இல்லாமல் எல்லாத்துக்கும் திறந்து விட்டாங்க. எங்களுக்கு வாடகை மட்டும் கொடுத்துருங்க, எவனாலும் கொண்டு வந்து நீங்கள் படைகளை நிப்பாட்டிக்கிடுங்கன்னு சொல்லி எல்லார்ட்டையும் வாடகையை வாங்கிக்கிட்டு அவங்கள படைகளை நிப்பாட்டுறதுக்கு இந்த ஜெபூட்டி அரசாங்கம் அனுமதி கொடுத்தது. இந்த டீல் எல்லாம் நடக்கும் பிடிச்சி போச்சு, அதனால் எல்லோரும் கொண்டு படையை நிப்பாட்டிட்டாங்க. வருஷத்துக்கு 30 கோடி டாலர்கள் எல்லா நாடும் சேர்த்து வாடகையை மட்டும் கொடுத்துட்டு வராங்க. இது தவிர ஒவ்வொரு நாடும் 2,000-3,000 சொல்லி வீரர்களை நிறுத்தி வச்சுருக்கு. நல்லா கட்டடம் இட வாடகைன்னு சொல்லி எல்லாமே நல்லா வசூலாகிட்டு இருக்குது. இதனால் விலைவாசி பார்த்திங்கன்னா ராக்கெட் வாகத்தில் போய்கிட்டுருக்குது. ஆப்பிரிக்காவிலே மிக விலைவாசி கூடுதலாக நாடுன்னு இந்த ஜெபூட்டி தாங்க. அதாவது ரொம்ப மோசமான ஹோட்டல் அறைக்கே ஒரு நாளைக்கு 8,000 ரூபா வாடகைன்னா பார்த்துக்கோங்களேன். நம்ம ஊரில் இன்றைக்கி வந்து 100 ரூபா வாடகையில் ரூம் கிடைக்குது, ஆனால் அங்கே 8,000 ரூபான்னு பார்த்துக்கோங்களேன். உணவகத்தில் லிஸ்ட்டில் இருக்க பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதெல்லாம் 1,200 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டலுக்கு 15 நிமிஷம் ட்ராவல் பண்ணுறதுக்கு 2,200 ரூபா கேட்குறாங்க. அதாவது தலைநகரத்தில் மட்டுமே நாட்டோட மக்கள் தொகையில் 65% பேர் வாழ்கிறாங்க. மீதி இருக்க மக்கள் எல்லாமே பாலைவனத்தில் நாடோடியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி யாருக்கும் எந்த அக்கறையுமே கிடையாது. சரி, விலைவாசி இப்படி இருக்கிறனால மக்களுக்கு நிறையா ஒரு நலத்திட்டங்கள் அரசாங்கம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களோட தப்பான எண்ணம். 70% மக்கள் மாத வருமானம் 12,200 ரூபா தாங்க. ஆப்பிரிக்காவில் அது ஒரு பெரிய தொகை தான். இருந்தாலும் தலைநகரத்தில் வீட்டு வாடகையே 40,000 ரூபாய்க்கு வரும்போது மக்களோட சராசரி மாத வருமானம் வாடகை கட்ட வந்து போதாது அப்படிங்கிற நிலைமையில் தான் அந்த நாட்டோட மக்கள் வந்து இருந்துக்கிறாங்க. பெரிய எதுக்கு அந்த பணம்லாம் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே மிக அதிக பொருளாதார ஏற்றத்தாழ்வு கொண்ட நாடில் இந்த ஜிபூட்டி வந்து முக்கியமான இடத்துல இருக்குது. அதோடய வருமானம் எல்லாம் அரசியல்வாதிகளோட மேல்மட்டத்துக்கே போய் சேர்ந்துறதுனால மக்களுக்கு எந்த திட்டமும் கிடைக்கிறதில்ல. இதோட புவியியல் அமைப்பு மட்டும் இல்லைன்னா எரித்ரியா, சோமாலியா மாதிரி வந்து மோசமான நிலையில் இந்த நாடு வந்து இருந்திருக்கும். வல்லரசுகளோட போட்டினால் அதோடய மூலம் வரக்கூடிய அந்த வருமானம் மூலம் மட்டுமே இந்த நாடு வந்து தாக்குப்பிடிச்சு நிற்கிது. நல்லதொரு தலைமை அமைஞ்சிருந்தால் இந்த புவியியல் அமைப்புக்கு இந்த நாடு இருக்கிறதுக்கு சிங்கப்பூரை மிஞ்சி பொருளாதார வல்லரசாக இந்த நாடு வந்து உருவாக்கியிருக்க முடியும். ஆனால் வருத்தம் தான் மிஞ்சுது இந்த நாட்டோட அரசாங்கத்தினால். நம்ம பார்க்க போகிற இன்னொரு நாட்டோட நகரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெர்த். இந்த பெர்த்துங்கிறது வந்து மேற்கு ஆஸ்திரேலியாவுடைய தலைநகரமாக இருக்குது. அங்கே வந்து வாகாஞ்சொலி ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது, அது எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. தரையில் வந்து பந்துகள் வந்து பயங்கரமாக பவுன்ஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அந்த நகரமே கொஞ்சம் வித்தியாசமான நகரம் தான். அதாவது பெர்த்து தான் உலகத்திலேயே மிக தனிமைப்பட்ட நகரம் அப்படின்னு சொல்லலாம். பெர்த்துக்கு மேற்கையும் தெற்கையும் கடல், வடக்கையும் கிழக்கையும் வந்து பாலைவனம். பெர்த்துலேருந்து இன்னொரு நகரத்துக்கு போகணும்னா கிழக்கை வந்து 2,100 கிலோமீட்டர் பயணம் பண்ணி போனால் மட்டும்தான், அதாவது அடிலைடு அப்படிங்கிற நகரத்துக்கு போனால் மட்டும்தான் அடுத்த நகரம். அதுக்கிடையில் வந்து எதுவுமே கிடையாது. அதில் போகும் வழியில் நல்லர் பார் அப்படின்னு ஒரு பாலைவனம் வந்து இருக்குது. நல்லர் பார் அப்படின்னா மரங்கள் அற்ற பகுதி அப்படின்னு பொருள். ஆஸ்திரேலியாவில் மிக நீளமான நேர் ரோடு வந்து இங்கே தான் இருக்கான். அதாவது 146 கிலோமீட்டர் தூரத்துக்கு வளைவு நெளிவு எதுவுமே ஸ்ட்ரெயிட் ரோடு
ஆனால் கார் ஏதாவது பஞ்சர் ஆகி ரிப்பேர் ஆனால் காலி தான், காரை அப்படியே மறந்துட்டு போயிட வேண்டியதான், ஆள் தப்பு தான், அதே கஷ்டம்தான் வச்சுக்கோங்களேன். பெர்த்தில் வந்து கார் வச்சுருப்பவங்க பலரும் இன்னொரு நகரத்துக்கு காரை ஓட்டிட்டு போகிறதே கிடையாதான். ஆனால் பெர்த் நகர பீச்சுகளில் எல்லாத்துலேயுமே கூட்டமே இல்லாமல் அழகாக இருக்குமா. அதாவது ஆஸ்திரேலியா பரப்பளவில் இந்தியாவை விட 2 மடங்கு பெருசு, அதோட மக்கள் தொகை ஹரியானா மக்கள் தொகைக்கு சமம். பெர்த்தோட மக்கள் தொகை வந்து வட சென்னை தென் சென்னைக்கு சமமாக இருக்குது. அதாவது கன்னியாகுமரியிலேருந்து கல்கத்தா வரைக்கும் இடைவெளியே இல்லாமல் ஒரு பாலைவனமாக இருக்கும். அப்படி இருந்தால் அது என்ன நகரம்னு பார்த்துக்கங்க, அதுதான் பெர்த்து. என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.